வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டி சார் எனது உங்களை வரவேற்கிறேன். இதுவரை காத்திருந்த, இதுவரை கேட்டிருந்த என் அன்பு உள்ளங்களுக்கு இதோ உங்கள் கண்முன்னால். இந்த வாசகத்தோட ஒரு போஸ்டரையும் சேர்த்து நேற்று இரவு வந்துட்டு செல்வராகவன் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார். இதை பார்த்துட்டு இன்டர்நெட்டே வந்து வைரல் ஆயிடுச்சு. அதாவது வந்துட்டு தனுஷ் செல்வா ஃபேன்ஸ் இல்லாமல் தமிழ் திரைப்பட ரசிகர்கள் எல்லாருமே குசி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 1001 2 அப்டேட் அது. ஸோ இதுக்காக தான் ரொம்ப நாளாக வந்துட்டு எல்லாருமே காத்திருந்தாங்க. ஏன்னா 1001 படமும் புதுப்பேட்டையும் கூட இப்போ ரீசெண்டாக ஒரு ரீரிலீஸ் ஆகி கடந்த ஒரு வாரத்தில் வந்து தியேட்டர்களில் வந்துட்டு நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த நேரத்தில் வந்துட்டு ரொம்ப காலமாக வந்துட்டு தமிழ் திரைப்பட ஆடியன்ஸ் கேட்டுக்கிறது 1001 2 எப்போ வரும் அப்படின்னு. ஸோ அதற்கான அப்டேட் தான் நேற்று வந்திருக்கு. ஏன்னா இந்த 1001 படத்தை பற்றி பார்த்தோன்னா அது ஒரு வித்தியாசமான படம். எப்படின்னா ரிலீஸ் ஆனப்போ அது வந்துட்டு பெரிய லெவலில் கொண்டாடப்படல. நிறைய பேர் இது புரியலைன்ட்டாங்க, இல்லை நல்லாலேன்ட்டாங்க. ஸோ பெரிய வரவேற்பு பெற்ற படம் இல்லை. ஆனால் ஒரு காமெடினா அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரம்மாண்டமான படம் வரும்போதும் 1001 கொண்டாடப்பட்டுச்சு. அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா பாகுபலி ரிலீஸ் ஆகும்போது இன்டர்நெட் நல்லா யூஸ் பண்ணுறது தெரியும். பாகுபலி வரும்போது இன்டர்நெட் ஃபுல்லாகவே வந்துட்டு 1001 சூப்பர் படம் அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டு பாகுபலி ரிலீஸ் அப்போ 1001 நிறைய பேர் பாராட்டிக்கினாங்க. ஆனால் 1001 வரும்போது அதை யாரும் பெரிய லெவலில் கொண்டாடல. ஸோ அந்த வகையில் வந்துட்டு செல்வராகவன் வந்துட்டு கால இயந்திரத்தில் பின்னோக்கி போய் வெற்றி பெற்று வந்தார் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய மித்த படங்கள் வந்து கரண்ட்லேயே வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த 1001 புதுப்பேட்டை இந்த ரெண்டு படங்களுமே வந்துட்டு பிற்காலத்தில் தான் கொண்டாடப்படுச்சு. படம் ரிலீஸ் ஆனப்போ யாருமே அதை கொண்டாடல. ஸோ அந்த வகையில் தான் வந்துட்டு இப்போ இந்த 1001 2 வந்து ரொம்பவே எல்லாருமே காத்திருந்தாங்க. ஏன்னா அந்த 1 முடியும் போதே போட்டிருந்தார் சோழன் பயணம் தொடரும் அப்படின்னு. ஸோ சோழ இளவரசனோட அந்த பயணத்துக்காக எல்லாரும் ஆடியன்ஸுமே தனுஷ் செல்வா ஆடியன்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்களோட ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் தமிழ் திரைப்பட ரசிகர்கள் எல்லாருமே அதுக்காக காத்திருந்தாங்க. ஸோ அப்படியான அப்டேட்டை தான் நேற்று இரவு வந்து செல்வராகவன் வெளியிட்ருக்காரு. ஒரு ஃபஸ்ட் லுக் போஸ்டர் மாதிரி உடனே வெளியிட்ருக்காரு. அதில் தான் பார்த்தோன்னா வந்து ரெண்டு விஷயங்கள். ஒன்று வந்துட்டு இந்த போஸ்டர் அக்குவேர் ஆணிவராக பிரித்து டீகோட் பண்ணுறதுக்காக வந்துட்டு நிறைய ரசிகர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்துட்டு ஃப்ரெஞ்சு ஆர்ட் டைரக்டர் அவரோட ஒரு ஆர்ட். இது அவரோட பேர் வந்து மேத்யூ லாஃபரே. இவரோட ஒரு ஆர்ட்டை தான் வந்து கொஞ்சம் லைட்டாக பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து இந்த போஸ்டர் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சில ரசிகர்கள்லாம் வந்துட்டு இந்த போஸ்டர் வந்து டீகோட் பண்ணி விஷயத்த சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அது போக அந்த போஸ்டரில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னா வந்துட்டு படத்தோட ரிலீஸ் இயர் எப்போ போட்டிருக்காங்கன்னா அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா 2024. அதாவது இப்போ தான் 2021 முதல்ல ரெண்டாவது நாள் வந்திருக்கு. ஸோ 4 வருடத்திற்கு பிறகு அப்படின்னு சொல்லிக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி எவ்வளோ பிரம்மாண்டமான படங்கள் வந்திருக்கு. பாகுபலியாக இருக்கணும், 1 2 இருக்கணும், KGF 1 2 இருக்கணும், எந்த ஒரு படத்துக்கும் இவ்வளோ பெரிய காலகட்டத்தை வந்து யாரும் எடுத்துக்கிட்டது இல்லை. ஸோ முழுசாக ஒரு 4 வருஷம் கேட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடியே படம் வந்தே ஆல்ரெடி ஒரு 10 வருஷத்துக்கு ஆக போகுது. ஸோ இப்போ முழுசாக ஒரு 4 வருஷம் கேட்டிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அதுக்கான ஸ்கிரிப்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், படம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து எல்லாருமே இருந்திருக்கு. ஒருவேளை படம் கரண்ட்லேயும் கிட்டாகலாம், அல்லது செல்வராகவனோட அந்த 1001 ராசிப்படி 2024 கிட்டாகலாம், அதற்கப்புறம் எதிர்காலத்துலேயும் கிட்டாகலாம். அது எப்படிங்கிறது தெரியல. பட் இந்த சோழன் பயணம், சோழ இளவரசனோட பயணம் தொடங்குறவரை நம்ம பண்ணுறதுக்கு ஒரு வேலை இருக்குது. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வந்துட்டு சோழன் பயணம் தொடங்கும் வரை நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலையும் சேனலோட வீடியோஸையும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் அனைத்து வகையான ஃபங்க்ஷன்ஸுக்கும் மேக்கப் அண்ட் ஹேர்ஸ்டைலுக்கு காண்டாக்ட் எம்ஜே ஸ்டுடியோ. தமிழ் திரையுலகில் ரஜினி, கமல், சிவாஜி, இன்னும் நிறைய ஸ்டார், எவ்வளோ பெரிய பெரிய ஸ்டார், ஜாம்பவான், எவ்வளோ சாதித்தவங்க, விருதுகள் வாங்கினவங்க, இவ்வளோ பேர் இருந்தாலும் இதில் தனித்துவமான இடம்ன்றது வந்து எம்ஜிஆர் உண்டு. அது ஒரு மேஜிக்கான நேம் அந்த மாதிரி. அது மருதூர் கோபால ராமச்சந்திரன்கிறதோட வந்துட்டு மேஜிக்னு சொல்லலாம், மேஜிக் கோபால ராமச்சந்திரன் சொல்லலாம். அந்தளவுக்கு எம்ஜிஆருக்கு வந்து ஒரு தனித்துவம் இருக்குது. அதனால தான் இன்றைக்கு வரையும் எல்லாருமே வந்துட்டு எம்ஜிஆர் ஆட்சியை கொடுக்குறேன் அப்படின்னு. ஏன்னா எவ்வளோ ஸ்டார்ஸ் எவ்வளோ சாதிச்சிருந்தாலும் எம்ஜிஆருக்கான இடம்ங்கிறது ஒரு ஸ்பெஷலானது, ஒரு மேஜிக்கல் பிளேஸ் மாதிரி அது. அதை வந்துட்டு பார்த்தோன்னா அதே மாதிரி தான் தமிழகத்தை சேர சோழ பாண்டியர் அப்படின்னு மூவேந்தர்கள் ஆண்டிருந்தாலும், அதற்கு பிறகு நிறையா பேர் ஆண்டிருந்தாலும், சோழர்களுக்கான இடம்ங்கிறது தனித்துவமானது. ஸோ அதனால தான் சோழர்களை டிபெண்ட் பண்ணி அவங்கள பேஸ் பண்ணி வர புத்தகங்களாக இருக்கட்டும் அல்லது திரைப்படங்களாக இருக்கும் மிகப்பெரிய ஹிட் அடிக்கிறது. ஸோ பொன்னியின் செல்வன் அதுக்கு ஒரு மிகச்சிறந்த எக்ஸாம்பிள். ஸோ பொன்னியின் செல்வன்லாம் பார்த்தா எவ்வளோ வரலாற்று நாவல்கள் வந்திருந்தாலும் பொன்னியின் செல்வன் தமிழில் புக்கு படிக்கிறவங்களும் சரி, படிக்க தெரியாத தமிழ் புக் படிக்காதவங்களும் கூட பொன்னியின் செல்வனை தெரியாதவங்க இருக்க முடியாது. இப்போ படமாக கூட உருவாகுது. ஸோ அந்தளவுக்கு தமிழக மக்கள் மத்தியில் வந்துட்டு சோழர்களுக்கான இடம்ன்றது ஒரு தனித்துவமானது. எவ்வளோ ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டு ஆண்டிருந்தாலும் சோழர்கள் இஸ் சம்திங் ஸ்பெஷல். அதனால தான் இந்த படமும் ஸ்பெஷலாகுது. ஏன்னா சோழ இளவரசனோட பயணத்தை எதிர்நோக்கி தான் வந்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் காத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதாவது நிறைய திரைப்பட ரசிகர் எல்லாரும் சொல்லிட முடியாட்டி திரைப்பட ரசிகர்கள் அனைவரும் காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து அதுக்கு முன்னாடி, ஏன்னா படம் வர 4 வருஷம் இருக்குது, 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய விஷயம் சோழர்களோட வரலாற்றை தெரிஞ்சுக்க வேண்டியது. சோழர்களோட வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் சில புத்தகங்களை வாசிக்க வேண்டியது. இதில் பார்த்தோன்னா வந்து அதுக்கு ரொம்பவே முக்கியமான மேஜரான ஃபஸ்ட்டு புக் எதுன்னு பார்த்தோன்னா சோழர்கள் பை நீலகண்ட சாஸ்திரி. அதாவது கிறிஸ்தவர்களுக்கு பைபிள், அதே மாதிரி இந்துக்களுக்கு பகவத்கீதை, அப்புறம் இஸ்லாமியர்களுக்கு குரான்,
இந்த மாதிரி சோழ வரலாறை யாராவது எழுதணும், சோழர்களை பற்றி யாராவது எழுதணும், இல்லை ஒரு படைப்பை உருவாக்கணும், படம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் சோழர்கள். அது பொன்னியின் செல்வன் எழுதி தான் வந்துட்டு கல்கியே ரொம்ப ஃபேமஸ் ஆனார். பட் அவரோட பொன்னியின் செல்வனுக்கும் ஒரு பேஸ், அவர் எதில் இந்த ரெஃபரன்ஸ் எடுத்தார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சோழர்கள் பை நீலகண்ட சாஸ்திரி. கல்கி மட்டும் இல்லாமல் சாண்டிலியன் எவ்வளவோ வரலாற்று நாவல் எழுதியிருக்காரு. சாண்டிலியனாக இருக்கட்டும், அதற்கு பிறகு உடையார் ஆறு பெரிய பாடல் எழுதின பாலகுமாரனாக இருக்கட்டும், இன்னும் நிறைய சரித்திர நாவல்கள் எழுதுகிற நாவலாசிரியர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே சோழர்களை பற்றி எழுதணும், சோழர்களை பற்றி ஒரு படைப்பை உருவாக்கணும் அப்படின்னா பேஸ் வந்துட்டு இந்த நீலகண்ட சாஸ்திரி எழுதின சோழர்கள் அப்படிங்கிற புத்தகம் தான். ஸோ அது ஒரு ரெண்டு வால்யூம் புக் ஃபேர்லேயே கிடைக்கும், ஸ்பெஷல் ஆஃபரில் கூட பேக்கேஜ் போட்டு தருவாங்க. ஏன்னா இந்த புக்கை வச்சு தான் நிறைய பேர் நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படின்றதுனால. ஸோ இந்த புத்தகம் கண்டிப்பாக வாசிக்கப்பட வேண்டிய ஒன்று. இந்த புத்தகம் மட்டும் இல்லாமல் சதாசிவ பண்டாரத்தார் எழுதின பிற்கால சோழ சரித்திரம், அப்புறம் ராசமாணிக்கனார் எழுதின சோழர் வரலாறு, அப்புறம் வந்துட்டு குடவாயில் பாலசுப்ரமணியம், முனைவர் குடவாயில் பாலசுப்ரமணியம் எழுதின ராஜராஜேஸ்வரம், இது போன்ற அந்த புத்தகங்களும் வந்துட்டு சோழர் வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். ஏன்னா இந்த எழுத்தாளர்கள் எழுதின இன்னும் இவங்க எழுதின இந்த நாலு புத்தகங்கள் மட்டும் இல்லாமல் இது போக இவங்க சோழர்களை பற்றி எழுதின பிற புத்தகங்கள், இது எல்லாமே சோழ வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். இது போக இது நான் கேள்விப்பட்ட புத்தகம் தான், இது போக இன்னுமே நிறைய புத்தகங்கள் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதை பற்றியும் கமெண்டில் போடுங்க. ஸோ அப்படி இருந்துட்டு இந்த புத்தகங்கள் பட் வந்துட்டு இதில் சோழர்கள் பை நீலகண்ட சாஸ்திரி, இது வந்துட்டு ரொம்பவே ஒரு பேஸ் புக் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுதான் அடிப்படை புத்தகம் சோழர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறனாலே கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் இது. சரி, இந்த நாலு புத்தகமே ஓரளவு ஆய்வறிக்கை மாதிரி இருக்கும், படிக்க காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு புத்தகமும் இருக்குது, அதான் புலிகளின் புதல்வர்கள். பாவிஜய் எழுதியிருக்காரு, ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளே ரிலீஸ் ஆன புத்தகம், புதிய தலைமுறை வெளியீடு. இதுவும் மிக நல்ல புத்தகம். அதாவது கரிகால் சோழனுக்கு கொஞ்சம் முன்னாடி கதை ஸ்டார்ட் ஆகி ராஜராஜ சோழன் பதவி ஏற்கிற வரையும் இருக்கும். இதுதான் இந்த புத்தகத்தோட வந்துட்டு ப்ளஸ் அண்ட் மைனஸ். ப்ளஸ் பார்த்தோம்னா கரிகால் சோழனுக்கு கொஞ்சம் முன்னாடியே தொடங்கிடுது, மைனஸ் பார்த்தோன்னா ராஜராஜ சோழன் அவருடைய பதவியேற்போட வந்துட்டு இந்த புத்தகம் வந்து முதல் பாகம் மாதிரி முடிஞ்சிடும். ஏன்னா தொடருங்கிற மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க, எப்படி 1001 வந்துட்டு படம் தொடரும் அப்படிங்கிற மாதிரி முதல் பாகத்தை முடித்தாங்களோ அதே மாதிரி இந்த புலிகளின் புதல்வர்கள் இந்த புத்தகம் பார்த்தோன்னா ராஜராஜ சோழன் ஒரு பதவியே இருக்கிறது, அவருடைய கனவுகள் அப்படிங்கிறதோட இந்த புத்தகம் முடியும். ஸோ இதோட ரெண்டாம் பாட்டுக்காகவும் ஒரு வாசிப்புலகத்தில் இருக்கவங்க வந்துட்டு எதிர்பார்த்து காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்பவே ஒரு பேசிக்கான புத்தகம், முதல்ல சொன்ன நாலு புத்தகத்தையும் உங்களுக்கு படிக்க கஷ்டமாக இருக்குது, அது ஒரு பெரிய ஆய்வறிக்கை அப்படிலாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப சிம்பிளாக நீட்டாக அழகிய தமிழில் ஒரு கவிதைத்துவமான நடையில் எழுதப்பட்ட புத்தகம் பார்த்தோன்னா புலிகளின் புதல்வர்கள் பாவிஜய் எழுதினது, புதிய தலைமுறை வெளியீடு. ஸோ இந்த புத்தகத்தை கண்டிப்பாக வந்து வாசிக்கலாம். ஸோ வந்துட்டு இந்த சோழனோட பயணம், இல்லை சோழ இளவரசனோட பயணம் தொடங்குற வரையும் 1001-2 வர வரையும் 4 வருஷம் இருக்குது, அதுக்குள்ளே கண்டிப்பாக இப்போ சொன்ன ஒரு 4 புத்தகங்கள் அல்லது சோழர்களை பற்றிய பிற புத்தகங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது அதையும் சொல்லுங்கள். அந்த புத்தகங்கள் அது மாதிரி புலிகள் புத்தகங்கள் இதில் ஏதாவது ஒன்றையாவது வாசிக்க முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா சோழ இளவரசனோட பயணத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி உண்மையான சோழர்களோட சரித்திரத்தையும் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு அவசியமான ஒன்று. ஸோ நான் சொன்னது ஒரு 4 புக்கு தான், இது போக சோழ வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்பெஷலாக என்னென்ன புக் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் இந்த புத்தகங்களில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக படிக்க முயற்சி பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு வீடியோவில் ஒரு புதிய தகவலுடன் சந்திக்கிறேன், தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.